கம் அண்ட் சி. யோவான் 1:39, வந்து பாருங்கள். இறையேசுவின் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இந்த வார்த்தைகளை படித்தவுடன் எனக்கு வருகின்ற அனுபவ நினைவு பேராலயத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தை சரி செய்தேன். இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் லுக், இன்னும் கொஞ்சம் சுத்தம், வெளியிலே ஒரு சிறிய அறை, அது வருபவர்களை சந்திக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி விழுகு தெரிவிப்பதற்கு, பிறகு முன்னாள் போர்டு, கத்தீட்ரல் பேரு, பங்கு தந்தையின் இல்லம் என்று மேலே 3 வென்டிலேட்டர்ஸ் இருந்தது. கீழே அடியில் நான் மேலே வென்டிலேட்டர் இருந்ததுனால தூசி உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த வென்டிலேட்டரை அடைத்து வைத்தேன். வெறுமனே அடைச்சி வச்சா சரியா இருக்காது, அழகா இருக்காது, எஸ்தட்டிக் இருக்காது. ஆகவே நடுவில் பாரிஷ் பிரீஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போட்டேன். ரெண்டு பக்கமும் கம் அண்ட் சி இந்த வார்த்தைகள், வந்து பாருங்கள். பைபிள படிக்காதவனுங்க, நம்ம நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த முட்டுக்கட்ட முடிய பண்ணுங்க, டேய் இந்த சாமியார் பெரிய ரவுடி புள்ள இருக்கடா, வா வந்து பார், என்னை யாரும் நினைச்சுக்கிட்ட, ஏன்னா கொஞ்சம் நான் நடவடி பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறானுங்க அவனுங்க, யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்றது தெரியும். அதனால இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு, வா வந்து பாருங்க, என்ன மிரட்டுறாரு பத்தியா ஓப்பனா அப்படின்னு. சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா இயேசு சொன்ன வார்த்தையா, வாரும் வந்து பாரும், இதோ இன்றைக்கு பார்த்தோம் இல்லையா, அதான்ப்பா அது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் எங்க போய் பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள், குருவிடம் போய் கற்றுக்கொண்டார்கள். குருகுலம் என்று சொல்லப்படும், ஒரு குருவிட்ட போய் தங்கி அவருக்கு பணிவிடை செய்து அவரிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வார்கள். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் பெற்ற ஞானம், அவர் பெற்ற கலைகள், எப்படியெல்லாம் அனுபவபூர்வமாக செயல்படுகிறார் என்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண இது, ஒரு டம்ளர்ல இல்ல கப்ல டீயோ காஃபியோ கொடுத்தா டேபிள்ல எங்க வைக்கணும், நடுவுல வைக்கணும், ஓரமா வைக்க கூடாது, ஏன் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிடும். அனுபவ அறிவு, ஆக பிள்ளைகளுக்கு தெரியாது, ஓரமா வச்சாங்கன்னா கைப்பட்டு கீழே விழுந்து நடுவுல வை. இப்படி சில சில அனுபவ அறிவு எல்லாம் சாதாரணமானதாக இருக்கும், ஆனால் அது அனுபவத்தின் வழியாக பேசக்கூடியது. அப்படி கற்றுக்கொண்டார்கள், குருகுல வாசம் போய் இப்ப பள்ளிக்கூடம் ஆச்சு, அந்த நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் பிள்ளைங்க வராங்க. ஆனால் அன்று த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர், மாஜிஸ்டர் மாஜிஸ்தோரும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா. ஆகவேதான் வி ஹவ் ஃபவுண்ட் மெஸ்ஸியா. ஜான் 1:41, மெஸ்ஸியாவை கண்டோம் என்று போய் அந்த பிலிப்பு அறிவிக்கின்றார். நாங்கள் பார்த்தோம், போய் பார்த்தோம், அவர் மெஸ்ஸியாவுக்குரிய செயல்களை செய்கின்றார் என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். சென்ட் தாமஸ் அக்வினாஸ் அவருடைய அருமையான வார்த்தைகள், போனும் டிஃபியூசிவும் எஸ் சுயி, குட்னஸ் டென்ஸ் டு ஸ்ப்ரெட், நன்மைத்தனம் பொங்கி வழியும். எப்படி பால் பொங்கி வழிகிறதோ, எப்படி ஊதுபத்தி எரிந்து மனம் கொடுக்கிறதோ, மெழுகுத்திரி எரிந்து ஒளி கொடுக்கிறது, தன்னையே அழித்துக் கொள்கிறதோ, அவைகளெல்லாம் அவரிடம் இருக்கக்கூடிய நன்மைத்தனம். அவைகள் எப்படி நன்மைத்தனத்தை பிறருக்கு தங்களையே அழித்து கொடுக்கின்றனவோ, அப்படி நாமும் நம் நன்மைத்தனத்தை கொடுக்க வேண்டும். இஃப் யூ ஹேட் நாட் சீ பீன் கால் பை காட், வாட் குட் ஹவ் பீன் டன் டு யூ டு டேர்ன் பேக். சென்ட் அகஸ்டின், கிறிஸ்துவை நாம் கண்டிராவிடில் கிறிஸ்துவை நம்மால் தேட முடியாது, கிறிஸ்து நம்மை முன்னரே அழைத்திராவிடில் கிறிஸ்துவை நம்மால் ஒரு காலம் கண்டடைய முடியாது. பாஸ்கல். ஆகவே இயேசு அழைக்கிறார் என்று பாடல் பாடினோம். நம் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த பணி செய்தாலும், அவருடைய அழைப்பை ஏற்று முழுமையாக அதை செய்யும் பொழுது, முழு மனத்துடன் மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் செய்யும் பொழுது, இயேசுவின் அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கின்றோம், வாழ்ந்து காட்டுகிறோம். ஜெபம், காட் ஆவர் ஃபாதர், இன்க்ரீஸ் ஆவர் ஃபேத் இன் தி ரியாலிட்டி ஆஃப் பீயிங் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இன் கிரைஸ்ட் and make us eager to share our knowledge of Christ with others. அப்பா தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் பிள்ளைகளாகும் பெரும்பேற்றில் எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிடும். கிறிஸ்துவை அறிந்த ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ
வரமருளும், ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.